வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி நாங்கள் வந்து ஜியோ ஆஃபர் வந்து 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட ப்ரெஸ் மீட் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி வந்து ப்ரெஸ் மீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து April 15ஆம் தேதிக்குள்ளார வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஜியோவில் பார்த்தீங்கன்னா வர April 15ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து 99 ருபீஸ்க்கு 99 ப்ளஸ் ஒரு 303 அப்படிங்கிற ரெண்டு ரீசார்ஜ் நீங்கள் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து June 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஜியோ வந்து இதுக்கு முன்னாடி என்ன பிளான் இருந்தோ அதுவே கண்டினியூ ஆகும், ஃப்ரீ பிளான் கண்டினியூ ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வந்து 99 ருபீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 303 ஒன்றரை தடவை பண்ணணும், அது வந்து April 15ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு பழைய பிளானே ஆக்டிவேஷனில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் சம்மர் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆஃபர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தலைவலி தான். ஜியோ யூஸர் தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க இந்த ஆஃபர் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.